மதுரையில் ரயிலில் இருந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் மதுரையில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணித்த பயணி ஒருவர் 30 கிலோ மெத்தாபெட்டமைன் என்ற போதைப் பொருளை கடத்தி வந்ததாக டிஐஆர் அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்ததின் பேரில் மதுரை ரயில்வே நிலையத்தில் வைத்து அவர் இறங்க முற்பட்ட போது அவரை மடக்கி பிடித்து அவர் வைத்திருந்த அந்த பேக்கை சோதனை செய்த போது அதில் மெத்தாபெட்டமைன் 30 கிலோ அளவில் இருந்தது. இது பல கோடி மதிப்புள்ள இந்த போதைப் பொருளை அவர்கள் கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க போதைப் பொருள் தடுப்புக்குரிய போலீசார் மற்றும் டிஐஆர் அதிகாரிகளும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில டைரக்டர் ஆப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இந்த அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று டெல்லியில் இருந்து புறப்பட்ட சென்னையை சேர்ந்த பில்லமன் பிரகாஷ் என்பவரை பின்தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். அப்படி அவர் கண்காணித்து வந்தபோது அவர் சென்னையில் இருந்து பொதிகை எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி அவர் மதுரை வந்தார். அவரை பின்தொடர்ந்து கண்காணித்து வந்த அதிகாரிகள் அவர் மதுரை ரயில் நிலையத்தில் அதிகாலை 4:30 அளவில் 2 லக்கேஜ் அந்த பேக்குடன் அவர் இறங்க முற்பட்ட போது அவரை மடக்கி பிடித்து அவர் வைத்திருந்த பேக்கை சோதனை செய்த போது அதில் போதைப் பொருள் மெத்தாபெட்டமைன் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்குள்ள காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவர் அந்த சோதனை செய்த போது 30 கிலோ மெத்தாபெட்டமைன் போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவரிடம் அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். சர்வதேச சந்தையில் இந்த மெத்தாபெட்டமைன் என்பது 50 கோடி ரூபாய் இருக்கும் என முதற்கட்ட போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.